வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலா வாங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் தினம் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பூண்டு சட்னியை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதில் இருக்க நன்மைகள் நம்ம சைட் பை சைட் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து 10 காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட் வந்து இப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. ஊர் கூட வந்துட்டு ஒரு சின்ன துண்டளவு புளியும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 15-20 பல்லு போல் பூண்டு தோலை உரிச்சிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் 2 தக்காளி, அதையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக. இது வந்து பூண்டும் தக்காளியும் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தக்காளி நல்ல குழைவாக வேகணும். இந்த போல் நல்லா குழைவாக வந்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இப்போ பூண்டு வந்துட்டு நிறைய நன்மைகள் இருக்குது. முக்கியமாக இதயத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நுரையீரல் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை சரியாகும், ஆஸ்தமா பிரச்சனையும் சரியாயிடும். நம்ம பூண்டு நம்ம தவறாமல் உணவில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இதில் வந்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பூண்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிற பர்சன் நீங்கள் தாராளமாக பூண்டு உங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. அரைச்சி ரெடியாக இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகுழுந்து தாளிக்க சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சு பூண்டு தக்காளி விழுத உள்ளே சேர்த்தாச்சு. உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இதயத்தில் வந்துட்டு கொழுப்பு சேராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இதய அடைப்பு இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் உணவில் பூண்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆயிரும். அதே போல் இதில் சல்ஃபர் அதிகமாக இருக்கனால ரத்த குழாயில் ஏற்படுற பிரச்சனை அடைப்பு எல்லாமே சரி பண்ணுறதுக்கு இந்த பூண்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ தவறாமல் நீங்கள் இதை உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் இருக்க பர்சன்ஸ் வந்து நீங்கள் பூண்டு எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அவ்வளோதான். இப்போ அதை நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. அந்த ஸ்டேஜில் நம்மளோட சட்னி தயாராகிருச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சட்னி வந்துட்டு கரெக்டாக ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 15-20 நாள் வரையிலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு டைம் இருக்கல இப்படி ஒரு சட்னி பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட மற்ற சட்னி குருமாவோட இதை கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை மட்டும் நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு வந்துட்டு நம்ம டைம் இருக்கையில் கொஞ்சம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்துட்டு நம்ம வேக வேகமாக வேலை செய்கிற டைமில் இந்த சட்னி ரெடியாக இருந்தது அப்படின்னா நம்ம தோசை மட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா இட்லி மட்டும் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இந்த சட்னியை வந்து தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கும் தோசைக்கும் அவ்வளோ ஒரு அட்டகாசமான பூண்டு தக்காளி சட்னி தயாராகிருச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.